இந்த வர தேர்தலையும் நான் இந்த தேர்தலில் தமிழகத்தில் மக்கள் எங்கே விரும்புகிறாங்களோ அங்கே நான் போட்டியிடுவோம். காமராஜர் வீட்டுக்குள்ளே வச்சு எரிக்க முற்பட்டவங்க யாரு? வெளிப்படையா பிஜேபி அரசாங்கம் தான் பண்ணுது. முதல்வரை யாரு தீர்த்து கட்டினது? நேரா பத்து கொலை பண்ணிட்டு அப்படியே தொடச்சிட்டு தொடக்காம அப்படியே மாலை கொண்டாந்து போட்டு கட்சியில் சேர்றோம். எல்லா ரவுடிங்க எல்லா கொடகாரங்களையும் சேர்த்துக்கிறாங்க. காவேரி தண்ணி ஒரு சொட்டு கொடுக்க மாட்டேன், அதே ப்ரவுட் தண்ணி நான் சொல்றதுல எனக்கு வெக்கமே இல்லை. 99லயே தேர்தலில் நின்றுருந்தேன், 1999. அதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் போனோம்னா நம்ம சீமான் ஐயா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடி, சரத்குமார் ஐயா ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடி, ஏண்டா தடுக்கி விட்டு விழுந்தால் சில கட்சிகள் முளைச்சிக்கிட்டே போனால் அவர்கள் உரிமை பெறுவதற்காக ஆரம்பிக்கலாம். அப்புறம் என்ன வேறு எந்த கட்சிகளையா இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் 91லேயே பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்து 3-4 வருஷம் உழைச்சேன். நான் வெளியே வந்துட்டேன். இதுதான் இந்த வர தேர்தல்லையும் நான் இந்த தேர்தலில் தமிழகத்தில் மக்கள் எங்கே விரும்புகிறாங்களோ அங்கே நான் போட்டியிடலாம் கண்டிப்பாக. ஏன்னா தமிழகத்தில் பல உரிமைகள் மீட்கப்படாமல் இருக்குது. அது விஷயமாக தான் உங்களை அழைச்சேன். இதுதான் என்னோட செய்திகள் உங்களுக்கு. நீங்கள் எதுவும் என்னை குறுக்கு விசாரணை செய்யலாம், நாக்கப்பிடிங்கிட்டு சாவர மாதிரியும் கேட்கலாம், எனக்கு யார் மாதிரி கோபம் வராது, நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இது தெளிவாக தெரியுது, தெளிவாக தெரியும். அதை எப்படி பொத்தம்பதுவாக சொல்கிறேன்? இது என்ன சகோதரரே, உங்களுக்கு தெரியாததா? உங்களுக்கு தெரியாததா? ஐயா ஆரம்பத்திலேருந்து காமராஜரை வீட்டுக்குள்ளே வச்சு எரிக்க முற்பட்டவங்க யாரு? யாரு உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் வெளிப்படையா பிஜேபி அரசாங்கம் தான் பண்ணுது. முதல்வரை யாரு தீர்த்து கட்டினது? மனசாட்சியோட பேசுங்க. நல்லவர்னா ஒரு பாராட்ட வேண்டியது. நான் அவ்வளவுக்கு படிக்கல ஐயா, நான் சாதாரணமானவன். அவர் ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் படிச்சுக்கிட்டு சத்தியப்பிரமாணம் எடுத்தார், எடுத்திருப்பார்ல, சத்தியமா எடுத்திருப்பார்ல. எல்லா மக்களையும் சமமா நடத்துவேன், ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டேன், எந்த கலவரம் உண்டானாலும் அதை சரியான அணுகுமுறையில் அணுகுவேன், எந்த பொதுமக்கள் இதெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியும், நம்புறேன். அப்படி ஒரு பதவி பிரமாணம் எடுத்திருப்பார். அவர் எல்லாமே முரண்பாடா இருக்கா இல்லையா? அப்படி எடுத்தவரு நேரா பத்து கொலை பண்ணிட்டு அப்படியே தொடச்சிட்டு தொடக்காம அப்படியே மாலை கொண்டாந்து அவட்டு போட்டுட்டு கட்சியில் சேர்றான். எல்லா ரவுடிங்க எல்லா குறைகாரங்களையும் சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் அது எப்படிப்பட்ட ஒரு இயக்கம்? அப்புறம் வெளிப்படையாவே சொன்னாரு, எல்லா இதையும் பார்த்துருக்கோம். கர்நாடகாவில் ஐமே ப்ரவுட் கன்னடிகா, காவேரி தண்ணி ஒரு சொட்டு கொடுக்க மாட்டேன், ஐமே ப்ரவுட் கன்னிகா. நான் சொல்றதுல எனக்கு வெக்கமே இல்லை. ஐயா குச்சு குச்சுன்னு பேசுறீங்க. ஐமே ப்ரவுட் கன்னடிகாங்கிறாங்க. அவங்க எப்படி என் மக்கள்? என் நான் போனாக்க அர்த்தம் இருக்கு, எனக்கு தான் உரிமை இருக்கு, என் மக்கள் நான் மண்ணின் மேல் தான் நான் போகலாம். இவர் பெரியார் தெய்வலையும் அவங்க நடேசனார் 1920லயே ஜஸ்டிஸ் கட்சி, சரியா பனகல் அரசர் பெரியாருக்கு முன்னாடியே இந்த சமூக நீதியையும் சமத்துவத்தையும் ஓபிசி தாழ்த்தப்பட்டவர்களையும் படிப்பை கொண்டு வரணும்னு போட்டு பாடுபட்டு அவன் தமிழக ஆட்சி அப்போ இங்கிலீஷ்காரன் பீரியட்லேயே நடந்தது. அதுக்கப்புறம் தான் பெரியார் ஐயா வர்றாங்க, தூக்கி பிடிக்கிறாங்க, இவ்வளோ சாதனைகள் செய்கிறாங்க. இப்படி இருக்கல இதை வந்து ஒரு எல்லாரும் இன்பட்டு இருக்க எல்லாம் சந்தோஷமா அவன் பழப்பம் அவன் பார்க்கட்டுமே. அதை ஏன் நீங்க குத்தி குத்தி கொலை பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இதுவே பண்ணி பண்ணி பண்றீங்க? எல்லாத்தையும் வாழ விடுங்கன்னு சொல்றதுதான் நான் வந்தேன்.